நிறைய பேர் நிறைய விஷயங்களை எங்கிட்ட நேரில் பார்க்கும்போது கேட்குறது உண்டு சார் இதை டிவியில் சொன்னேன்னா நல்லாயிருக்கும் இதை சொன்னேன்னு நல்லாயிருக்கும்னு நிறைய விஷயம் அவங்க சஜஷன் கொடுக்குறது உண்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதை போடுறா இல்லையா சரி அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சில சில ஆன்மீக டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஆன்மீக தேவல் தாந்திரிக பிராயசத்தம் பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் செய்து பாருங்கள் பெரிய பலன்கள் கிடைக்கும் ஒன்று அதாவது நம்ம போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாக என்ன பண்ணுறது வெத்தலை பாக்கில் அதாவது வெத்தலையில் ஒரு ஏலக்காய் ஒரு மல்லி புஷ்பம் அதே மாதிரி ஒரு ரூபா காயின் சுவாமிகிட்ட வச்சு அந்த வெத்தலை இல்லை சந்தன குங்குமம் வச்சு மடித்து சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்து ஜோப்பில் வச்சுட்டு போங்க அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த வெத்தலையே என்ன பண்ணலாம் செடிகளுக்கு போட்டுடலாம் சில பேர் சவைச்சு சாப்பிட்றவா சாப்பிட்லாம் அதே மாதிரி அந்த காயினை டெய்லி தண்ணியில் முக்கி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஏலக்காவை சாதாரணமாக பால்லியோ இதிலே ஒன்று போட்டு சாப்பிட்லாம் அடுத்த நாள் புது ஏலக்காவை வச்சுக்கலாம் அந்த புஷ்பத்தை செடியில் போட்டுடலாம் அதே மாதிரி எதிரி தொல்லைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே வெத்தலையில் மல்லி புஷ்பத்துக்கு பதிலாக அரளிப்பூவை வச்சுட்டு போகலாம் இது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா எனக்கு போகிறேன் அந்த காரியம் எனக்கு நல்லதுன்னா நடக்கணும் நல்லது இல்லைன்னா விட்டுண்டும் அப்படின்னு சொல்கிறவா அதே வெத்தலையில் பில்வத்தை வச்சுட்டு போங்க உங்களுக்கு பாசிட்டிவட்டிவாக எல்லாமே நடக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் என்னமோ தெரில சார் அந்த இடம் சரியில்லை அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நிறையா திருஷ்டிப்படுது அப்படி படாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அதே வெத்தலையில் துளசியை வச்சுட்டு போய் பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆக வெத்தலை ஏலக்காய் ஒரு ரூபா காயின்னு மல்லிகை புஷ்பத்தை வச்சா நல்லா சம்பாத்தியமும் போகிற காரியம் வெற்றியும் நல்லபடியாக வரக்கூடிய எதிரி தொழத்திங்கிறதுக்கு அரளி புஷ்பத்தை வச்சுட்டு போகணும் அடுத்தது பார்த்துட்டுனா மன திருப்தி ஆகிறதுக்கும் அந்த இடத்த சுத்திகரிக்கிறதுக்கும் பில்வம் வந்து ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்டு இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய படாமல் இருக்கிறதுக்கு துளசியை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது துளசி அந்த வெத்தலையில் வச்சுக்கிறது ஆக இன்றைய தினத்தில் நாலு விதமான விஷயங்கள் நாலு விதமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒன்று செல்வத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருஷ்டி போகிறதுக்கு அடுத்தது எதிரி தொல்லை தீங்கிறதுக்கு அதே மாதிரி அந்த இடத்துல போன காரியம் வெற்றியாகவும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் எனக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மீண்டும் நாளை சிந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ரகர் நன்றி